அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வெண்ணிலா மேடம் சென்னையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பாலியல் வன்கொடுமை நடப்பதை பற்றிய விளக்கம் மூன்று, அதாவது மூன்று விதமான கேள்விகள். குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்காத மனம், பல பேர் ஈவு இரக்கமற்றி செய்யும் வன்கொடுமைக்கான கிரக பாவத்தன்மைகள் எத்தகையது? இரண்டாவது, அதுபோல பெண்கள் தொடர்பாக சபலம் மற்றும் அவமானங்கள் ஏற்படுத்துவதும் அதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் மனிதர்களின் பாவ மற்றும் கிரக அமைப்பு எப்படி இருக்கும் ஐயா? மூணாவது, தனது பதவி மற்றும் பொறுப்புகளை பயன்படுத்தி தவறு செய்யும் மனிதர்களின் பாவ தொடர்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதில் பொதுவாக வந்து ஐந்தாவது, குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்காத மனம்ங்கிறது ஐந்தாவது வீட்டு உபநட்சத்திரம் அப்படிங்கிறது, ஒருவேளை சுக்கிரனாக இருந்து அது சனி ராகு கேது, அது நின்ற நட்சத்திரம் சனி ராகு கேதுவாக இருந்து அது 8-12 தொடர்பு கொண்டால் இந்த மாதிரி அமைப்பு இருக்கலாம். ஓகேண்ணா, ஃபஸ்ட்டு இது மட்டும் காரணம் இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு 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 வித மனோவியாதி அப்படிங்கிற சொல்லலாம். பொதுவாக மூணாம் பாவம் 8-12, அதாவது 3, 5, 9, இந்த மூணுத்துக்கும் உபநட்சத்திரம் சுக்கிரன் சனி ராகு கேது இந்த காம்பினேஷன்லே அது இருந்து அது 8-12 விட்டு தொடர்பு கொண்டார். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா, ஐந்தாவது வீட்டு உபநட்சத்திரம் ராகுவாக இருந்து அது நின்ற ஸ்டார் சப்ளி எங்கேயாவது சுக்கிரன் சனி கேது இந்த மாதிரி, மூணாவது வீடு உபநட்சத்திரம் ராகுவாக இருந்து அது நின்ற ஸ்டார் சப்ளி சுக்கிரன் ஏதாவது வகையில் சுக்கிரன் தொடர்பு கொள்ளணும், சுக்கிரன் சனி ராகு கேது இந்த மாதிரி அமைப்பு தொடர்பு கொண்டு அது 8-12 தொடர்பு கொண்டா குழந்தை, ஏன்னா குழந்தைங்கிறது ஐந்தாவது வீடு. ஓகேங்களா, அதேமாதிரி குரு நின்ற குரு வந்து ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலேயோ உபநட்சத்திரத்திலேயோ இருந்து அது 8-12 தொடர்பு கொண்டாலும் இந்த மாதிரி அமைப்பு வரலாம். குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்க முடியாத அந்த அமைப்பு, அதாவது மெயினாக வந்து இங்கே மூணாவது பாவம் கெட்டுருக்கணும். அடிப்படை குணம் அப்படின்றது லக்ன பாவம், லக்ன பாவமும் கொஞ்சம் கெட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலாகும். ஏன் நம்ம இங்கே ஒன்பதாவது பாவத்தை சொல்கிறேன்னா, ஒன்பதாவது பாவங்கிறது தெய்வ அனுகிரகம், நம்பிக்கை, நாணயம், இதெல்லாம் வந்து ஒன்பதாவது பாவத்தோட காரகம். நிறைய பேர் ஒன்பதாவது பாவத்தை கள்ள தொடர்பு கள்ள தொடர்புன்னு சொல்லுவாங்க, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஒன்பதாவது பாவம் நீதி, நேர்மை, நம்பிக்கை, நாணயம் அப்படிங்கிறதால இங்கே கள்ள தொடர்பு அப்படிங்கிறது அது வந்து விரும்பி பண்ணக்கூடிய கள்ள தொடர்புன்னா எடுத்துக்கலாம். இங்கே இங்கே இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து எடுத்துக்கூடாது. அது வலுக்கட்டாயமாக ஒருத்தர் பிடிச்சி ரேப் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்பதாவது பாவத்தில் வராது. விரும்பி பண்ணக்கூடியது ரொம்ப ரேர் கேஸ், அது சுக்கரன்லாம் 5-9 தொடர்பு கொண்டு, லக்னம் 5-9 தொடர்பு கொண்டு, தசையில் 5-9 தொடர்பு கொண்டு, அது ரொம்ப ரேர் கேஸ். ஒன்பதாவது பாவத்தில் கள்ள தொடர்புங்கிறது ஒரு 5%. அப்புறம் வெளிநாடு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, ஏற்றுமதி இறக்குமதி, இது மாதிரி நிறைய காரகம் இருக்குது. அதனால் வெறும் ஒன்பதாவது விட்டு நம்ம கள்ள தொடர்புன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒன்பதாவது பாவங்கிறது அந்த நேர்மை, நீதி, நியாயம், நம்பிக்கை இதெல்லாம் வந்து கெடுக்கக்கூடிய ஒரு பாவமாக போயிடுது. அது இல்லாமல் இறையருள் அப்படிங்கிறது ஒன்பதாவது பாவத்திலேயே ரொம்ப முக்கியமான காரகம். அது ஒன்பதாவது பாவம் ஒருத்தருக்கு கெட்டு போச்சுன்னா, இறைவன் அந்த ஜாதகத்தை தயார் பண்ணும்போது அவர் உருவாக்கும் போது ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இறைவனுடைய விதிகளுக்கு அப்பாற்பட்டு இவர் பிறந்திருக்காரு, அந்த அந்த விதிகளுக்கு உட்படலை இவர், இயற்கையின் நியதிக்கு உட்பட்ட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சில விஷயத்தை, இயற்கையின் நியதிக்கு உட்பட்ட அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கு எதிரான அமைப்பு தான் அந்த ஒன்பதாவது பாவம் 8-12. அப்போ வந்து ஒன்பதாவது பாவம் மூணாவது வீடு மனசு, மனசஞ்சலம், மனசுங்கிறது மூணாவது பாவம், மனோபலம்ங்கிறது மூணாவது பாவம், இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் அப்படின்னு சொல்கிறது. மெயினாக இந்த மாதிரி நபர்கள் வந்து சைக்கலாஜிக்கல் ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மனோதத்துவ நிபுணர்கள். ஐந்தாம் பாவங்கிறது பொதுவாக குழந்தைகள், நம்ம குழந்தைன்னு யார் யாரெல்லாம் சொல்கிறோமோ அவங்க எல்லாம் நம்முடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நம்ம குழந்தை மாதிரி நம்ம நமக்கு குழந்தைகள் மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து அதை மெச்சூரிட்டி இல்லாதவங்க எல்லாருமே ஐந்தாவது பாவம், அதாவது ஒரு 15 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் எல்லாமே இப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாமே ஐந்தாம் பாவத்தில் வந்துடுறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த 3, 5, 9 பாவங்கள் 8-12 மெயினாக சுக்கிரன் சனி ராகு கேது இந்த கிரகத்தோட காம்பினேஷனில், இதே ஒற்றைப்படை பாவமாக தான் அது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இதே ஒற்றைப்படை பாவமாக தான் அது பிரச்சனை இல்லை, அவங்க வந்து குழந்தைகள் மீது இந்த வன்முறையெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து ஐயா, அடுத்து ஏழாவது வீடு சப்ளாடும், ஏழாவது பாவங்கிறது நமக்கு சமமான நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏழாவது வீடு வந்து நமக்கு சமமான நபர்கள், அந்த ஏழாவது பாவம் 6, 8, 12 தொடர்பு கொண்டு சனி ராகு கேது தொடர்பு கொண்டு நமக்கு சமம் இல்லாத நபர்கள் மீது நாம்
ஒரு பாலியல் தாக்குதலை நடத்தக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ ஏழாவது வீடுங்கிறது 6, 8, 12 தொடர்பு கொண்டு, அதில் சனி ராகு கேது இருந்தால், அதாவது ஏழாவது வீட்டு சப்லாடு ராகுவாக இருந்து அது நின்ற ஸ்டார் சனி கேது, இல்லை ஏழாவது வீட்டு சப்லாடு கேதுவாக இருந்து அது நின்ற ஸ்டார் சனி கேது, இந்த மாதிரி இருந்தால், இந்த மாதிரி இருந்தாலும் அது எப்படின்னா, நமக்கு சமம் இல்லாத நபர்களை நம்ம பாலியல் பலாத்காரம் பண்ணுறது இந்த மாதிரி வந்துடும் ஆகலாம். ஓகேங்களா? அதாவது ஏழாவது பாவங்கிறது என்ன அப்படின்னா, அதில் வெறும் 8, 12 பிரச்சனை இல்லை, அது 6, 8, 12 வரும்போது நாம் ஒரு தப்பு செஞ்சுட்டு அதன் ரீதியாக பிரச்சனை அனுபவிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். நிறைய பிளானட் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து, அதாவது குறிப்பாக 3, 5, 9 இந்த பாவத்தோட சப்லாடு 8வது வீட்டுக்கும் சப்லாடாக வருதா, 3வது வீட்டு சப்லாடு 8க்கு சப்லாடாக வருது, 5வது வீட்டு சப்லாடு 8க்கு சப்லாடாக வருது. குறிப்பாக மெயினாக வந்து இந்த பாலியல் இதில் ஈடுபடுறவங்க எல்லாருக்கும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா 5வது வீட்டு சப்லாடு எந்த விதத்திலையாவது 8வது வீட்டை தொடர்பு கொள்ளும். 12 கூட 2வது பட்சம் தான், இந்த 5, 8 என்பது தான் ரொம்ப முக்கியம். ஓகே சார், 2வது கேள்விக்கு அதே மாதிரி இந்த கேள்வி கேட்டவங்க வெண்ணிலா மேடம் அவர்கள், அவங்க பேர் நான் சொன்னேன் தெரியல, வெண்ணிலா மேடம் சென்னை அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அதே போல் ஒரு பெண்கள் தொடர்பாக சபலம் மற்றும் அவமானங்கள், சபலம்ங்கிறது சுக்கிரன் வந்து 5, 9 நிறைய பிளானட் 5, 9 வரும்போது அவங்களுக்கு ஈஸியாக சபலம் இந்த மாதிரி வந்துடும். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில், அதாவது 5வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் சப்லாடாக சுக்கிரன் இருந்து அதனுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருப்பது, மெயினாக வந்து சுக்கிரன் வந்து அது நின்ற நட்சத்திர உப நட்சத்திரம் வழியாக உங்களுக்கு 3, 5, 9 இந்த மாதிரி தொடர்பு கொண்டு அது சபலம்லாம் கொஞ்சம் அதிகமாகும். அவமானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் கூட 8, 12 சேர்த்துக்க வேண்டிதான். எதையும் கண்டு கொள்ளாமல், அதையும் கண்டு கொள்ளாமல் இருக்கும் மனிதர்களின் பாவம் மற்றும் கிரகம், இதுக்கு என்ன மீனிங் தெரியல. ஒருவேளை சில பேர் ஆஃபீஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாங்களே, இந்த விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ரொமோஷன் அது இதுன்னு கிடைக்கிது போகிறாங்களே, அவங்களுக்கு என்னென்னா 5வது வீட்டு சப்லாடு வந்து 6, 10 இந்த மாதிரி தொடர்பு கொண்டா, 6, 10, 2, 10, 3, 11 இதெல்லாம் வந்து அவங்களுக்கு, அதையும் அவங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க பொருளாதாரத்தை ஓற்றிக்கிட்டு போயிடுவாங்க. அதை 8, 12 வராமல், 8, 12 சங்கனப்படுறது, 3, 11, 2, 10 இதெல்லாம் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுற மாதிரி எடுத்துக்கலாம். தனது பதவி, 3வது கேள்வி, தனது பதவி மற்றும் பொறுப்புகளை பயன்படுத்தி தவறு செய்யும் மனிதர்களின் பாவ தொடர்புகள் எப்படி இருக்கும். அந்த பதவி என்பது 10வது பாவம், அதுக்கு காரகன் வந்து, பதவிக்கு காரகன் சூரியன், இது வந்து 6, 8, 12 தொடர்பு கொண்டா இந்த மாதிரி இருக்கும். இதேமாதிரி பாலியல் சம்பந்தமான வகையில் தன்னுடைய பதவியை வச்சுட்டு பாலியல் சம்பந்தமான வகையில் துஷ்பிரயோகம் பண்ணுறவங்களுக்கு இந்த 5வது 10வது வீட்டு உபநட்சத்திரமும் சூரியனும் சுக்கிரன் செவ்வாயாக கூட தொடர்பு கொண்டு 6, 8, 12 தொடர்பு கொண்டு அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு அனுமானம் தான், நீங்கள் அந்த இருக்கிற ஜாதகத்தோட அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். அதாவது பொதுவாகவே 8வது பாவங்கிறது எதிர்மறையான பாவங்கள், எதிர்மறையான சிந்தனைகள் அப்படிங்கிறதால சமூகம் எதெல்லாம் இந்த மரபுன்னு சொல்கிறோமோ அந்த மரபு அப்படிங்கிறது 9வது பாவத்தில் காரகம், தொன்று தொற்று வந்த மரபு அப்படிங்கிறது 9வது பாவத்திற்கான. 8 என்பது மரபை மீறுதல். ஓகேங்களா? ஏன்னா 8ங்கிறது ஏன் மரபை மீறுதுன்னு சொல்கிறேன்னா, 9க்கு அது 12வது பாவமாக இருக்கிறதாலையும், லக்னத்துக்கு அது தீமை செய்தல் அப்படிங்கிறதாலையும், அப்போ அந்த 8வது பாவத்துடைய தொடர்பு இருக்கும்போது தான் எதெல்லாம் நம்ம நியாயம் அப்படின்னு சொல்கிறோமோ அதுக்கெல்லாம் ஆப்போசிட், அதாவது நீதிங்கிறது 9வது பாவம்னா அநீதிங்கிறது 8வது வீடு. அப்போ அந்த 8வது வீடு வரும்போது இது சம்மந்தமான மனிதர்களும் அவங்களும் மாட்டிக்கிட்டு அவங்க லைஃபையும் கெடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இது சம்மந்தமான வகையில் மாட்டிக்கிட்டு, அதாவது இதில் என்ன அப்படின்னா, ஒரு நாள் சொல்லுவாங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், இந்த மாதிரி மனிதர்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை தப்பு செய்யும் போது, இது வந்து தொடர்ச்சியாக அவங்க தப்பு செய்யும் போது எப்படி மாட்டிக்குவாங்க, அதுதான் 8 என்பது, சிக்கி கொண்டு வெளியே வர முடியாமல் தவிப்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம்.